அன்புமான செல்வங்களே, ஜாமடி பாக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இது சென்றைய வகுப்பினுடைய தொடர்ச்சி. நம்ம இருபடி சமன்பாட்டின் தீர்வுகளுடைய தன்மையை வரைபடம் மூலம் எப்படி கண்டுபிடிப்பது என்பதை பற்றி நாம் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். அது ஒரே ஒரு கணக்கு மட்டும் தான் நம்ம போட்டோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சி. இது பயிற்சி 3.16 முதல் கேள்வி, அதில் முதல் சப்டிவிஷன் x²-9x+20=0 என்ற இருபடி சமன்பாட்டின் தீர்வுகளின் தன்மையை வரைபடம் மூலம் ஆராய்க. பார்க்கலாமா என்ன பண்ணோம்? ஞாபகம் அவங்களுக்கு போன வகுப்புல முதல்ல காரணிப்படுத்தணும். அப்போ இங்க x²-9x+20 நாம முதல்ல காரணிப்படுத்தணும். கடைசி நம்பர் என்ன? 20. உங்களுக்கு தான் காரணிப்படுத்த நல்லா தெரியுமே. அந்த 20 இரண்டு எண்களை நாம் எடுக்க வேண்டும். அந்த இரண்டு எண்களை பெருக்கினால் 20, கூட்டினால் -9. அது நடுவில் -9 பாருங்க, எக்ஸினுடைய கெழு -9 பார்க்குறீங்க. அது -9 கெழு மட்டும் இல்லை, இப்படியும் சொல்லலாத எக்ஸுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பெருக்கள் காரணி. உங்களை எளிமையாக இருக்கிறதுக்கு எக்ஸுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்வாங்க. அது கரெக்டாக தெளிவாக சொல்லணும் அப்படின்னா எக்ஸின் கெழு -9. இப்போ ரெண்டு நம்பர் எடுத்துக்கல, அந்த ரெண்டு எண்களை பெருக்கினால் -4 -5 பெருக்கிட்டோம். பெருக்கினா 20 கிடைக்கும், கூட்டினால் -9. இப்போ நாம் என்ன சொல்லியிருந்த போன வகுப்பில், அந்த -4 -5 புரிய மாற்றிக்கிங்க, அது எக்ஸின் மதிப்பு. ஸோ x=4 மற்றும் 5. இப்போ நான் போன வகுப்பில் என்ன சொல்லியிருந்தேன், அந்த 4 வந்தால் அதுக்கு 4க்கு முன்னாடி ஒரு நம்பரும் 5க்கு பின்னாடி இருக்க நம்பரும் எடுத்தோம் அப்படின்னா 3, 4, 5, 6 தான் வரும். நமக்கு எக்ஸ் அச்சினுடைய ஒய் அச்சினுடைய இடது பக்கம் எக்ஸ் அச்சில் நம்பர் இல்லாமல் போகும். ஆனால் ஒரு 2 மைனஸ் நம்பர் எடுத்துக்கணும் எக்ஸுக்கு. பாருங்க, இப்போ டேபிளில் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும், -1 - 7 வரைக்கும் அடுத்திருக்கும். இப்போ அந்த சமன்பாடை நம்ம என்ன எழுதணும், x²-9x+20=0 சமன்பாட்டினை y=x²-9x+20 இப்போ அந்த x²-9x20 டேபிளில் சைல் எழுதணும், முதல் நிரலில் எழுதணும். முதல் நிறையில் எக்ஸினுடைய மதிப்புகளை எழுத வேண்டும். -1 - 7 வரைக்கும் நாம தான் எடுத்துக்கிறோம், கணக்கில் கொடுக்கல, நாம தான் செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒவ்வொரு நிறையாக நாம் நிரப்பிக்கிட்டே வரணும். முதல் நிறை என்னங்க? x²னா எக்ஸோட மதிப்பை எல்லாத்தையும் வர்க்கப்படுத்தி எழுதணும். அப்படி வர்க்கப்படுத்தி எழுதும் போது போன வகுப்பில் என்ன சொல்லியிருந்தேன், மைனஸ் என்றாக இருந்தாலும் அது மிக எண்ணாக தான் மாறும். குறை எண்ணாக இருக்கக்கூடியதை வர்க்கப்படுத்தினால் மிக எண் தான் கிடைக்கும். அப்போ அந்த -1 வர்க்கப்படுத்தினால் கிடைப்பது +1. அப்போ அதே போல் 1 ஸ்கொயர் பண்ண 0, 1 ஸ்கொயர் பண்ண 1, 2 ஸ்கொயர் பண்ண 4, 3 ஸ்கொயர் பண்ண 9, 4 ஸ்கொயர் பண்ண 16, 5 வர்க்கப்படுத்தினால் 25, 6 வர்க்கப்படுத்தினால் 36, 7 வர்க்கப்படுத்தினால் கிடைப்பது 49. இப்போ அடுத்தது பாருங்க, -9x இருக்குதா அடுத்த நிறையில். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எக்ஸோட ஒவ்வொரு மதிப்பையும் -9 பெருக்கி பெருக்கி எழுத வேண்டும். அப்போ -9 × 1 + 9 - 9 0 பெருக்கினா 0. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா -9 சைஃபருக்கு அப்புறம் எல்லாம் மிக எண் தான். அப்போ -9 பெருக்கும்போது 9 பெருக்கிட்டு எல்லாத்துக்கும் அந்த குறைக்குறி போட்டால் வேலை முடிஞ்சுதா? ஈஸியாக போயிடுமே. நீங்கள் -2 + -2 - -2 - +, அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ -9 - 1 நாம் பெருக்கினா கிடைப்பது -9, அடுத்தது -18, 9 × 3 = 27. இப்போ பாருங்கள், நான் 9 எப்படி சொன்னால் முடிஞ்சு போச்சா, 9 = 36, 9 × 5 = 45, 9 × 6 = 54, 9 × 7 = 63. நம்ம 9 வாய்ப்பாடு சொல்றதை நினைச்சா டக்கு டக்குன்னு போட்டு போயிட்டு இருக்கலாம். குறியெல்லாம் உங்களுக்கு சிவப்பு கலரில் கொடுத்துருப்போம் பாருங்க, உங்களுக்கு புரியணுன்றதுக்காகவே.
இப்போ அடுத்த மாநில உறுப்பு என்ன அங்க 20 அப்ப அந்த 20 தான் எல்லா இடத்துலயும் போடணும் அவ்வளவுதான் இப்போ என்னென்ன சொல்லியிருந்த போன வகுப்புல நாம காணப்படுத்தணும் இல்லையா 4ம் 5ம் மட்டும் தான் கிடைச்சது அப்ப x ஓட மதிப்பு 4 x ஓட மதிப்பு 5 இருக்க கூடிய நிரலுக்கு கீழே y ஓட மதிப்பு நாம என்னன்னு போடணும் 0 என்று எழுத வேண்டும் அப்புறம் போன கணக்குல நான் என்ன சொல்லிருந்தேன் ரெண்டு எண்கள் பிளஸ் மைனஸ் வந்து அத கேன்சல் பண்ணிரலாம்ல அந்த மாதிரி எந்த வாய்ப்பாத இருக்கா இங்க இல்ல அப்படி இல்லனா உடனே அடுத்து என்ன பண்ணனும் 00 இருக்க கூடிய காலாவது நிரல் எதுன்னு பார்க்கணும் 00 இருக்க கூடிய நிரல் இரண்டாவது நிரல் பாருங்க 0020 இருக்கு பாருங்க அது 20 னு வந்துரும் அவ்வளவுதான் இப்போ இதுக்கு மேல எல்லா காலத்தியும் நாம கூட்டி கூட்டி எழுதியா செய்யலாமா இத பாருங்க முதல் நிரல்ல 1 9 எல்லாமே மிகைக்கு எண் தானே அப்ப என்ன அப்படியே கூட்டிடலாம் ஏதாவது ரெண்டு நம்பர் எடுத்துக்குவோம் 1 20 எடுத்துக்கிட்டு கூட்டினோமா 21 அடுத்த ரெண்டாவது அடுத்த நம்பர் 9 அந்த 9 கூட்டினா கிடைக்கும் 9 கூட்டினால் 30 கிடைக்கும் அதனால உங்களுக்கு 30 இதே போல அடுத்து பாருங்க ஒரு மைனஸ் எண் மத்த ரெண்டும் பிளஸ் எண் எது ரெண்டும் 1ம் 20ம் பிளஸ் எண் அப்ப அது ரெண்டையும் கூட்டிக்குவோம் 21 எது மைனஸ் எண்ணங்க மைனஸ் 9 அந்த மைனஸ் 9 போட்டுக்குமே போட்டா இப்போ 21 மைனஸ் 9 கழிச்சு தான் ஆகணும் 1 பிளஸ் 1 மைனஸ் கழிச்சு தான் ஆகணும் கழிச்சால என்ன கிடைக்கும் 12 என்ன 12 பிளஸ் 12 மைனஸ் 12 அதுக்கு ஐடியா என்ன கொடுத்துருந்தோம் நாம எது பெரிய எண்ணோ அந்த பெரிய எண்ணுக்கான குறியை தான் எடுத்து எழுதணும்ன்ற நம்ம வழக்கமா செய்துட்டு இருக்கோம் வேலை அப்போ 21க்கு தான் பெரிய எண் அதனுடைய மிகை எண் தானே அதுக்கு மிகை குறி தானே அதுக்கு அப்ப பிளஸ் தான் வந்தா ஸோ இந்த பிளஸ் 12 தான் அங்கே மேலே போகிறோம் இப்போ அதே போல 4ம் 20ம் கூட்டினால் 24 மைனஸ் 18 இருக்கு அடுத்த நிரலில் அந்த மைனஸ் 18 போட்டு நம்ம கழிக்கிறோம் கழித்தால் 6 அதே போல் அடுத்தது பாருங்க 9ம் 20ம் கூட்டினால் கிடைப்பது 29 அடுத்த நம்பர் என்ன உங்களுக்கு மைனஸ் 27 29 ஈஸியாக கழிக்கலாமே ரெண்டு தானே இப்போ அடுத்த ரெண்டு காலத்துக்கு ஆல்ரெடி நம்ம 00 போட்டிருக்கோம் போட்டுட்டு அடுத்த காலத்துக்கு போயிடணும் அடுத்த காலம் என்ன 36 20ம் கூட்டினால் 56 மைனஸ் 54 கூட்டினால் 2 அதே போல 49ம் 20ம் கூட்டினால் கிடைப்பது 69 மைனஸ் 63 69 63 கழிச்சா கிடைப்பது 6 இப்போ அந்த 6 தான் நாம ஃபிக்ஸ் பண்றோம் இப்போ டேபிள் வேலை முடிஞ்சது இதுக்கப்புறம் நான் என்ன உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் ஐடியா அதை பார்க்கலாமா போ இந்த டேபிள் இல்லாம எப்படி ஷார்ட் ஆப் போடலாம் y equal x square minus 9x minus 12 இதுல x square இன் குணகம் 1 அத கரெக்ட்டா முதல்ல செக் பண்ணிக்கணும் انا x ஓட குணகம் 1 இல்லாம இருந்தா வேற ஐடியா இப்போ x ஓட குணகம் minus 9 அது ஒரு ஒற்றை எண் ஆட் நம்பர் இப்போ அத என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கனா நாம என்ன நேத்து போன வகுப்புல ஐடியா கொடுத்திருந்தோம் அந்த x இன் குணகத்தை ரெண்டால வகுத்து குறிய மாத்தி கொள்ளியதான் அப்போ பாருங்க 4 மற்றும் 5 பெருக்கியாச்சு அந்த 4க்கு நேரா சைஃபர் போட்டுக்கிறோம் 5க்கு நாம சைஃபர் போட்டுக்கிறோம் x ஓட மதிப்பு மைனஸ் 1 இருந்து 7 வரைக்கும் எடுத்து எழுதிக்கிறோம் இப்போ x இன் கீழ் மைனஸ் 9 மைனஸ் ஆஃப் மைனஸ் 9 பிளஸ் 9 ஆயிடும் ரெண்டால வகுத்தா கிடைக்கிறது 4.5 அந்த 4.5 4க்கும் 5க்கும் இடையில இருக்கிற கூடிய இல்லையா 4.5 என்பது 4க்கும் 5க்கு இடையில தானே வரும் அப்ப அந்த 4க்கு 5க்கு இடையில காலத்துல என்ன பண்ணணும் 0 போடணும் 4 மற்றும் 5க்கு இடையே 0-ஐ எழுத வேண்டும் எங்க அட்டவணைக்கு கீழே எழுதியாச்சா இப்போ நாம என்ன பண்ணணும் ரொம்ப ஈஸி ஆல்ரெடி நம்பர்ஸ்லாம் வந்தாச்சு கூட்டி கூட்டி எழுத வேண்டியதா பாருங்க இந்த ரைட் சைடில் நம்ம என்ன எழுதணும் 2-4 எழுதிக்கணும் லெஃப்ட் சைடில் நம்ம என்ன எழுதணும் 2-4-6-8-10 இதான் இந்த பேட்டர்ன் இந்த எக்ஸோட குணகம் வந்து ஒற்றைப்படை எண்ணாக இருக்குமேயானால் அட்டவணையில் ஒரு நம்பருக்கு ரெண்டு நம்பருக்கு இடையில சைஃபர் போட்டுட்டு வலது பக்கம் 2.46 போட வேண்டியதா இடது பக்கமும் 2.46 போட வேண்டியதான் இப்போ கூட்டி கூட்டி ஏன்னா அட்டவணை கம்ப்ளீட் ஆகிடும் 0+2 2 2-4 கூட்டினால கிடைப்பது 6 ஸோ இடது பக்கம் முடிஞ்சது வலது பக்கம் முடிஞ்சது இப்போ இடது பக்கம் பார்த்தீங்கன்னா 0+2 2 2+4 6 சிக்ஸையும் ஆட் கூட்டினால் கிடைப்பது 12 12 8 கூட்டினால் கிடைப்பது 20
இருபதையும் பார்த்தியும் கூட்டினால் கிடைப்பது 30, முடிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி அட்டவணையை மிக எளிமையாக போடலாம். இதுக்கப்புறம் நம்ம புள்ளிகளை குறிக்க வேண்டியதுதான், புள்ளிகளை எழுதியிருக்க பாருங்கள். நம்ம எக்ஸோட புள்ளி, எக்ஸோட மதிப்பு எக்ஸ் அச்சு தூரம், ஒய்யோட மதிப்பு ஒய் அச்சு தூரம் அப்படின்னு ஒரு புள்ளி புள்ளியாக நம்ம எழுதுகிறோம். ஸோ -1, 30, 0, 20 வரிசை ஜோடிகளாக எழுதி போயிட்டே இருக்கிறோம். இந்த அத்தனை புள்ளிகளையும் நாம் வரைபடத்தில் நம்ம பிளாட் பண்ண போகிறோம், குறிக்க போகின்றோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நாம் அளவு திட்டத்தை முடிவு பண்ணணும். என்ன அளவு திட்டம்? எக்ஸ்எக்ஸில் எப்பயும் போல் -1, -2, -3, -4, -5 எடுத்துக்கலாம். இந்த பக்கம் 1, 2, 3, 4, 5 எடுத்துக்கலாம். 6, 7 வரைக்கும் எடுத்துக்கணும். நம்ம ஒய்எச்சில் அதிகமான நம்பர் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா 30 தானே. ஸோ எக்ஸ்எச்சில் அதிகமாக மைனஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒய்எச்சில், ஒய்எச்சில் மைனஸ் நம்பரே இல்லை. அப்போது அந்த கிராஃபில் எக்ஸ்எச்சுக்கு கீழே நம்பரே நமக்கு தேவையில்லை. அப்படி இல்லாமல் விட வேண்டாம், ஏதோ ஒரு 4, 4, 5 நம்பர் நம்ம எழுதிக்கலாம். இங்கே எப்படி எழுதிக்கொடுக்கணும், 30 வரைக்கும் நம்ம போட்டாகணும். 1, 5, 5 எடுக்கலாம். அப்போ 5, 5 எடுக்கும்போது நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த 30, 20, 12, 6, 2 சைஃபர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா 4, 4 எடுத்தாச்சு. இப்போ அளவு திட்டத்தை நம்ம என்ன எழுதணும், எக்ஸ்எச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 அலகு, ஒய்எச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 4 அலகுகள். முடிஞ்சது. இப்போ நம்ம புள்ளி -1, 30 இரண்டாம் கால் பதில வரப்போகுது. 0, 20 எங்கே வரும், ஒய்எச்சில் அமையும். 1, 12 மூன்றாவது கால் முதல் கால் பகுதி, 2, 6, 3, 2 முதல் கால் பகுதியில், 4, 0 எக்ஸ்எச்சு மேலே இருக்கும், 5, 0 எக்ஸ்எச்சு மேலே இருக்கும். நீங்கள் படத்தில் நீங்கள் பார்க்கலாம். 6, 2 முதல் கால் பகுதியில் இருக்குது, 7, 6 முதல் கால் பகுதியில் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் நாம் வந்து இணைச்சோம் அப்படின்னா ஒரு பரவளையம் உங்களுக்கு கிடைக்குது. கிடைச்சாச்சா? இப்போ நம்ம பரவளையம் வரைஞ்சாச்சு. அடுத்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், பரவளையம் எக்ஸ்எச்சை ஒட்டுகிறதா இல்லையா, வெட்டனா எத்தனை புள்ளியில் வெட்டுது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பரவளையம் 2 புள்ளியில் வெட்டுதா இல்லையா? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன எழுதணும், நீங்கள் சமன்பாடு எழுதிட்டீங்க, பரவளையத்தோட சமன்பாடு எடுத்து எழுதியாச்சாங்க. பரவளையம் எக்ஸ்எச்சை 4, 0 மற்றும் 5, 0 என்ற இரு புள்ளிகளில் வெட்டுகிறது. அப்போ 2 புள்ளிகள் வந்து நாம் என்னென்ன முடிவு சொல்லுவோம், இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் இரு சமமற்ற மையங்களாக இருக்கும், அல்லது இரு வெவ்வேறான மையங்களாக இருக்கும் சொல்லலாம்னு சொன்னேன். அவ்வளோ அந்த கணக்கு முடிஞ்சது. அடுத்த கணக்கு பார்க்கலாமா? இந்த அடுத்த கணக்கில் ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு பாருங்கள். பயிற்சி 3.16 கேள்வி 1 4 சப்டிவிஷன் x²-9=0 என்ற இருபடி சமன்பாட்டின் தீர்வுகளின் தன்மையை வரைபடம் மூலம் ஆராயக, அதான் கேள்வி. அந்த எக்ஸ் மிஸ்ஸாக இருக்க பாருங்கள், x²+x-9 கொடுக்காம x²-9 கொடுத்துருக்காங்க. ரொம்ப எளிமை இது, அட்டவணை ஈஸியாக போடலாம் பாருங்கள். முதல்ல நாம் கண்டுபிடிச்சிக்கலாமா, x²-9. ஸோ -9 நம்ம -3+3 எழுதிக்கலாம் அப்படியா? ஆமாம், +3 -9 இப்போ ரெண்டுத்தையும் இப்போ இருக்குன்னா -9 வரும். அது ரெண்டையும் கழிச்சா 0 வந்துடும்ல, 0 தானே வரும் எக்ஸ் நடுவில், எக்ஸே இல்லையே எங்கே. அப்போ -3+3 இப்படி ஒன்று எடுத்துக்கலாம். அல்லது இது x-3, x+3 எடுத்துக்கிட்டு x=3, x=-3 நம்ம எழுதலாம். அப்படியும் நம்ம பண்ணலாம். இப்போது அந்த -3 and 3 வந்தாச்சா? இப்போ பாருங்கள் தீர்வில் அட்டவணை நம்ம போட்டாச்சு. எக்ஸ் நம்ம எப்படி வேணும், -3 முதலாளி நம்பர் எது, -4, 3 அடுத்த நம்பர் என்ன, 4. அப்போ -4 and +4 வரைக்கும் எல்லா நம்பரும் எக்ஸுக்கு மதிப்புலாம் எடுத்தாச்சு. அப்போது முதல் நிரலில் x²-9 போட்டாச்சு, ஒய். இப்போ x² உங்களை தான் எழுத தெரியுமே, -4² எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், 16, -3² 9, -2² 4, -1² 1. இப்படியே நாம் அந்த முதல் நிறைய இப்படி ஃபில்லப் பண்ணிடுறோம். ஃபில்லப் பண்ணியாச்சா? அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாமே -9 தானே, எக்ஸ்ட்ராமே இல்லை, மார்லி உறுப்பு -9 வந்திருக்கு. அப்போ எல்லாமே -9. இப்போ நம்ம எக்ஸஸ் மதிப்பு ஆரம்பத்தில் காரணப்படுத்தும் போது என்ன கிடைச்சிது, -3 மற்றும் 3 எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த -3க்கும் +3க்கும் 0 போட்டுக்கலாம், எப்பயும் போல போட்டாச்சா? அடுத்தது இப்போ இருக்கிறதே 2 நம்பர் தானே, x²-9 தானே நம்ம கூட்டி ஆகணும்.
அப்போ ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் கழித்து எழுதிடலாம், ஒரே குறியை வந்து கூட்டி எழுதிடலாம். அப்போ ரொம்ப எளிமையான விஷயம் வந்து பாருங்கள், பதினாலு ஒன்பது கழித்தால் ஏழு, நாலு ஒன்பது கழித்தா மைனஸ் அஞ்சு, ஒன்றில் மைனஸ் ஒன்பது கழிச்சால் மைனஸ் எட்டு, சைஃபோரில் மைனஸ் ஒன்பது கழிச்சா மைனஸ் ஒன்பது, அந்த மாதிரி கூட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ இந்த அட்டவணை ஃபுல்லாகிடுமா? இதுக்கு நம்ம எளிமையான அட்டவணை போக வேண்டிய அவசியம் இல்லை, இதுவே மிக எளிமையான விஷயம்தான். இப்போ அதனால் டைரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், வலை வலைக்கு போயிடும், புள்ளிகள் எழுதணும். எப்படி புள்ளி எழுதுவீங்க? எக்ஸில் முதல் நம்பர் என்ன உங்களுக்கு அட்டவணையில்? மைனஸ் நான்கு. ஒய்க்கு அதுக்கு தொடர்பான நம்பர் எது? ஏழு. அதனால் மைனஸ் நான்கு கமா ஏழு. ஸோ புள்ளிகளை நம்ம எடுத்து எழுதிக்கிறோம், மைனஸ் நான்கு கமா ஏழு, மைனஸ் மூணு கமா சைஃபர் அப்படின்னு எல்லா புள்ளிகளும் நீட்டாக எழுதிக்கிறோம். இப்போ அந்த புள்ளிகளை வரைபடத்தில் குறிக்க போகிறோம். அப்போ அதுக்கு அளவு திட்டம் வேணுமா இல்லையா? நீங்கள் எக்ஸ் அச்சில் பார்த்தீங்கன்னா ஐபிஎம் போல் மைனஸ் ஒன் மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு ஐந்து ஒன்று இரண்டு நான்கு ஐந்து இல்லை நீங்கள் ஐபிஎம் போல் போட்டுக்கிறீங்க. ஒய் அச்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமான நம்பரே பார்த்தீங்கன்னா எழுது ப்ளஸில், மைனஸில் மைனஸ் ஒன்பது. அப்போ நீங்கள் ஒன்று ரெண்டுன்னு எடுத்தால் ஈஸியாக இருக்கும், ரெண்டு நாள் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் நாம் அளவு திட்டத்தில் என்ன எழுதுகிறோம், எக்ஸ் அச்சு ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒரு அலகு, ஒய் அச்சு ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் ஒரு அலகு. மாணவர்களை மறந்துடாதீங்க, அளவு திட்டம் கண்டிப்பாக எழுத வேண்டும். அப்புறம் அந்த பரவளையத்துக்கான சமன்பாட்டை வரைபடத்தில் நம்ம எழுத வேண்டும், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன். எழுதிருக்கோமா வரைபடத்தில் பாருங்கள். அப்புறம் புள்ளிகளை குறித்து அந்த புள்ளிகளை இணைச்சோம்னா உங்களுக்கு கிடைப்பது பரவளையம். அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது அந்த பரவளையம் எக்ஸ் அச்சை எந்த எத்தனை புள்ளிகளை வெட்டுதுன்னு பார்க்கணும், ரெண்டு புள்ளியில் எங்கே வெட்டுறது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பரவளையம் எக்ஸ் அச்சை மைனஸ் மூன்று கமா ஜீரோ மற்றும் மூன்று கமா ஜீரோ என்ற இரு புள்ளிகளில் வெட்டுகிறது. வெட்டுறதா இல்லையா படத்தில் பார்த்தீங்கன்னா? அப்போ ரெண்டு புள்ளியில் வெட்டினா நீங்கள் என்ன முடிவு கொடுப்பீங்க? இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் இரு சமமற்ற மையங்களாக இருக்கும். கணக்கு முடிஞ்சது, எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா இந்த கொஸ்டின். இதே போல் அடுத்த கேள்வி பார்க்கலாம். அந்த அடுத்த கேள்வியில் என்ன உங்களுக்கு வரும்னு கேட்டிங்கன்னா, சமன்பாடை நீங்கள் இது வரைக்கும் பார்த்த முறையில் கொடுத்துருக்க மாட்டாங்க, இரண்டு காரணிகளாக கொடுத்துருப்பாங்க. கொஸ்டினை பாருங்கங்க, பயிற்சி மூணு புள்ளி பதினாறில் கேள்வி ஒன்றில் ஆறாவது சப்ஜெக்ஷன் இது, ஒரு ப்ராக்கெட்டில் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ அது ஒரு காரணி, எக்ஸ் ப்ளஸ் டூ அது இன்னொரு காரணி, ரெண்டுத்தையும் பெருக்கினால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகிறது இருபடி சமன்பாடு தான், ஈக்குவல் டு ஜீரோ. அப்படி பெருக்கி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி மூணு கேள்வியில் கொடுத்ததை இங்கே எப்படி காரணம் பெருக்கல் காரணிகளாக கொடுத்துருக்காங்க. இந்த இதுவும் இருபடி சமன்பாடு தான், இந்த பெருக்கு நான் உங்களுக்கு தெரிஞ்சிடும், நம்ம அதை பெருக்கி காமிக்க போகிறோம். பாருங்கள் பெருக்கிருக்கோம், பாருங்கள் ஒய் ஈக்குவல் டு டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூன்னு எடுத்துக்கிறோம். அதை டூ எக்ஸால் எக்ஸை பெருக்குனா டூ எக்ஸ் ஸ்கொயர், அதே டூ எக்ஸால் டூவை பெருக்குனா ஃபோர் எக்ஸ், மைனஸ் த்ரீயால் எக்ஸை பெருக்கினால் மைனஸ் த்ரீ எக்ஸ், மைனஸ் த்ரீயால் டூவை பெருக்கினா மைனஸ் மைனஸ் சிக்ஸ். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒய் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஸ்கொயர், ஃபோர் எக்ஸும் மைனஸ் த்ரீ எக்ஸும் கூட்டினா கிடைக்கிறது ப்ளஸ் எக்ஸு மைனஸ் சிக்ஸ். இதுதான் விஷயம். இப்போ உங்களுக்கு இருபடி சமன்பாடு நீங்கள் ஏற்கனவே பார்த்த கணக்குகள் இருந்த மாதிரி அந்த அமைப்பிலே வந்தாச்சா? இப்போ இருக்குதான் நம்ம வரைபடம் வரைகிறோம் எப்பயும் போல செய்யலாமா? பாருங்க, இப்போ ஒய் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ், இதை நம்ம காண்பிப்படுத்தும் போது நமக்கு என்ன நம்பர் கிடைச்சது, மைனஸ் த்ரீலேருந்து டூ வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ஈஸியாக. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, டூ எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். டூ எக்ஸ் ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிப்பீங்க, எக்ஸ் நம்பர் எல்லாம் வர்க்கப்படுத்தி அதை ரெண்டாவது பெருக்கலாம், டேரெக்டாக பண்ணிக்கலாம் அதை. அப்போ மைனஸ் மூணு வர்க்கப்படுத்தினா கிடைக்கிறது ஒன்பது, அந்த ஒன்பது ரெண்டாவது பெருக்கலாம் கிடைக்கிறது பதினெட்டு, அதான் பண்ணியிருக்கோம். இதே போல தான் எல்லா எண்களுக்கும். இப்போ மைனஸ் டூவை வர்க்கப்படுத்தினால் நாலு, நாலு ரெண்டாவது பெருக்குனா எட்டு போட்டாச்சா? அடுத்தது பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்னை வர்க்கப்படுத்தினால் கிடைப்பது ஒன்று, ஒன்றை ரெண்டாவது பெருக்கினால் ரெண்டு, சைஃபர் வர்க்கப்படுத்தினால் கிடைக்கிறது சைஃபர், ரெண்டாவது பெருக்கினா சைஃபர், ஒன்றை ரெண்டாவது வர்க்கப்படுத்தினால் ஒன்று, ரெண்டாவது பெருக்கினா ரெண்டு, ரெண்டை வர்க்கப்படுத்தினால் நாலு, நாலு ரெண்டாவது பெருக்கினா எட்டு, முடிஞ்சது. அடுத்தது எக்ஸ் நம்பரை வரிசையாக நம்ம அடுத்த நிலையில் எடுக்கிறோம். இந்த மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே எடுத்து அழகாக எழுதிக்கிறோம். இப்போ அடுத்த என்ன மாறிலி உறுப்பு அங்கே இருக்குது, மைனஸ் ஆறு. அந்த மைனஸ் ஆறை நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும்,
அப்படியே தானே எழுந்து கொண்டிருக்கும். அதுதானே ஏற்கனவே இந்த கணக்கில் நம்ம பண்ணியிருக்கோம். அதையே இதை பின்பற்ற வேண்டியதுதான். இப்போ மைனஸ் ஆறு போட்டாச்சா? இப்போ இதை நீங்கள் காமிப்படுத்துனீங்கன்னா ரொம்ப எளிமையாக காமிப்படுத்தலாம் பாருங்க. அந்த அவனே கொஸ்டின்ல 2x-3x+2 தானே கொடுத்துருக்காங்க. அப்போ அதுலேருந்து 2x-3=0, x+2=0 அதான் இப்போ நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதை தான் பண்ணியிருக்கோம் பாருங்க. அதுலேருந்து எக்ஸோட மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, பின்னத்தில் கிடைக்குது பாருங்க, 3/2. இப்போ 3/2 1.5, அந்த +2 அந்த பக்கம் கொண்டு வா, -2. அப்போ எக்ஸோட மதிப்பு உங்களுக்கு 1.5 கிடைச்சிருக்கு, எக்ஸோட மதிப்பு -2 கிடைச்சிருக்கு. இதில் 1.5 பின்னம், அந்த 1.5 நம்ம எக்ஸோட மதிப்பு அட்டவணையில் நம்ம போடலை. அப்போ -2 மட்டும் தானே போட்டிருக்கோம். அந்த -2 நேராக ஒய்யோட மதிப்பு 0 போட்டுக்கலாம். இப்போ 0 போட்டாச்சு. அடுத்தது 0 வரக்கூடிய அந்த காலம் பாருங்க, 0-0-6 இருக்கு இல்லையா, அந்த -6 அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். வேற ஏதாவது இரண்டு எண்கள் அடிக்கிற மாதிரி வருதா, 1+1-1 ஒரே நம்பர் வருதா, அந்த மாதிரி இங்கே எதுவுமே இல்லை. அப்போ நம்ம எப்பயும் பண்ற மாதிரி கூட்டி கூட்டி போட்டாகணும். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்றோம், முதல் நிரல்ல அந்த -3-6 இருக்கிற அதை ரெண்டையும் கூட்டிக்கிறோம். அப்போ -3-6 கூட்டினா கிடைக்கிறது -9, அதோட 18 நம்ம கூட்டுறோம், கூட்டமாக கிடைக்கிறது 7. அப்படியா, 18-9 கூட்டினால் கிடைப்பது 9. ஸோ 9. அடுத்த ரெண்டு மைனஸ் நம்பர் இருக்கு பாருங்க, -2-6 கூட்டிக்கிறாங்க பாருங்க, -1 -6 கூட்டிக்கிறாங்க பாருங்க, கூட்டம் -7, அந்த நம்பர் 2, -7 கூட்டாக கிடைக்கிறது -5. அப்போ -7 ஒரு குறையன், 2 மிகையன், 2 நாம சுருக்கணா கிடைக்கிறது -5. அந்த -5 தான் அங்கே எழுதுறோம். இதே போல் அடுத்தது நம்ம 2-1-6 இருக்கு பாருங்க, 2 மிகையன் இருக்கிறது அதை எடுத்துக்கிறோம், அதை ரெண்டையும் கூட்டிக்கிறோம், -6 கழிச்சுக்கிறோம். அப்போ 3-6 வந்து -3, ஆனால் அங்கே -3. அப்போ 8-2 கூட்டினா 10, 10-6 கழித்தோம்னா 4. அதாங்க அட்டவணையில் போடுறோம், முடிஞ்சு. இதே அட்டவணையை மிக எளிமையாக எப்படி போடுறது பார்க்கலாம். இங்கே x2 குணகம் 2 வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்த 3 கேள்விகளிலும் x2 குணகம் 1 தான். எக்ஸோட குணகம் ஒற்றைப்படை என்னாக இருந்தது. அப்போ நம்ம செலக்ட் பண்ண அந்த பேட்டர்ன் வந்து 2-4-6 நடுவில் சைபர், இடது பக்கமும் 2-4-6. ஆனால் இங்கே அப்படி இல்லை, எக்ஸ்குவயரின் குணகம் 2 வருகின்ற பொழுது என்ன பண்ணணும், ஒய்என் மதிப்புகள் காண்பதற்காக நாம் செய்ய எடுக்கக்கூடிய பேட்டர்ன் என்ன, நடுவில் 1-3, இந்த 3க்கு அப்புறம் 4-4 கூட்டிக் கொண்டே செல்ல வேண்டும். 3+4 7 7+4 11 11+4 5 15 அப்படியே போயிட்டு இருக்கும். எந்த அளவுக்கு நம்பர் தேவையோ அந்த நம்பர் எடுத்துக்கலாம். 1க்கு அப்புறமாக மறுபடியும் 4 நாளாக கூட்டிட்டு போகிறோம். 1+4 5 5+4 9 9+4 13 அப்படியே போயிட்டு இருக்கும் என்ற எண்களை நாம் பயன்படுத்தலாம். எளிமையாக ஆட்டோனை போடுறதுக்கு உங்களை ப்ளஸ் மைனஸ் பிரச்சனை இல்லை அப்படின்னா அழகாக அட்டவணை போடுறதுக்கு முன்கடி சொல்ல நம்ம மெத்தடில் போடலாம். அந்த ப்ளஸ் மைனஸ் தவறு போனவங்க வேறு ஏதாவது சிரமமாக இருக்குன்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் இதை பயன்படுத்தினால் போதுமானது. இதை பயன்படுத்தி தான் போகணுன்ற அவசியம் இல்லை. முன்னாடி சொல்லக்கூடிய அந்த அட்டவணை மெத்தடை பயன்படுத்தி போகிறது தான் கரெக்டு. இப்போ y=2x²+x-6 இதில் நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள், காலைப்படுத்தணும் எப்பயும் போல் பண்ணால் நமக்கு 1.5-2 வேல்யூ கிடைச்சிருக்கு எக்ஸுக்கு. அதுக்கு தான் நம்ம அட்டவணையில் 0 போட போகிறோம். 1.5 போட முடியாது, அட்டவணையில் 1.5 கிடையாது, -2 இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக மட்டும் சைபர் போட்டுக்கலாம். இப்போது என்ன பண்ணணும், எக்ஸின் கெழு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸின் கெழுவை இதுக்கு முன்னாடி பார்த்தோம் 2 வகுத்தோம், இப்போ 4 வகுக்கணும். அதான் வித்தியாசம், எக்ஸ்வரனுடைய குணகம் வந்து 2 இருக்குமே ஆனால் 4 வகுக்கணும், எக்ஸ்வரின் குணகம் 1 இருக்குமே ஆனால் 2 வகுக்கணும். இது ரெண்டு தான் வித்தியாசம், இதை ஞாபகம் வச்சுக்க முடியாது நம்மளால. அப்போ -x^4 எக்ஸின் கெழு 1, -1/4 -0.25. இப்போ அந்த -0.25 எதுக்கு அருகாமையில் இருக்குன்னு பார்க்கணும், எதுக்கு ரெண்டுத்துக்கு இடையில இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியும், -1-0 கடையில் தான் 0.25 வரப்போகுது. அதில் அந்த -0.25 எதுக்கு அருகாமையில் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 0க்கு அருகாமையில் இருக்கும். அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, 0 எந்த நிரல் இருக்குன்னு பாருங்கள், அட்டவணையில்
ஜீரோவுக்கு நடுவில் கூடிய நிறக்கம் என்னென்னா 1 3 நம்ம போட்டுக்கிறோம். ஜீரோவுக்கு வரக்கூடிய இந்த நிரலில் அட்டவணைக்கு கீழே பாருங்கள் அந்த 1 3 நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். இதுக்கப்புறம் வலது பக்கத்தில் 4 4 கூட்டிகிட்டு போகிறோம், 7 அந்த பக்கம் பாருங்கள் தேவையில்லை, ஏன்னா ரெண்டோட முடிஞ்சு போயிடுது. இறந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 5 5 4 9 அவ்வளோதான். இப்போ நாம் எப்படி முடிவு ப்ளஸ் ப்ளஸ்ஸாக போடலாமா? இப்போ நாம் பார்த்தீங்கன்னா அந்த 1 3 இடையில நம்பர் இருக்கு பாருங்கள், சைஃபர். சைஃபர் நமக்கு ஈஸியாக தெரியும், சைஃபர் பிரதியிட்டால் என்னென்ன எது சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, மார்லி உறுப்பு எடுத்தீங்கன்னா போதும் சொல்லியிருக்கேன். ஏன்னா மார்லி உறுப்பு மைனஸ் 6, இல்லைனா எக்ஸ் கூட எடுத்து எக்ஸ் 0 பிரதி இருங்க, பிரதிட்டுறமா பாருங்கள், பிரதியிட்டால் என்ன கிடைக்கும், 2 × 0 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 0 மைனஸ் 6, 0 எல்லாம் போயிடுமா, மைனஸ் 6 மட்டும் தானே வரும். அப்போது 0 இருக்கக்கூடிய அந்த நிரலில் மைனஸ் 6 போட்டுக்க வேண்டியதுதான். இப்போ நாம் கூட்டி கூட்டி போட வேண்டியதுதான். மைனஸ் 6 ப்ளஸ் 3 என்ன முடிஞ்சுதா? அப்போ இந்த பக்கம் மைனஸ் 6 ப்ளஸ் 1 என்ன உங்களுக்கு வரும், மைனஸ் 5. மைனஸ் 5 5 கூட 0, ஆல்ரெடி நம்ம 0 போட்டிருப்பாங்க. அப்போ 0 9 கூட்டினா கிடைக்கிறது 9, முடிஞ்சது ஆட்டோனை எளிமையாக இப்படி ஆட்டோனை போட்டு போகலாம். இதுக்கப்புறம் நம்ம புள்ளிகளை குறிக்க வேண்டியதுதான். பார்க்கலாமா புள்ளிகளை குறிச்சிடலாமா? புள்ளிகள் பாருங்கள், -3, 9 -2, 0 -1, -5 அதே போல் 0, -6 1, -3 2, 4 இத்தனை புள்ளிகளை கண்டுபிடிச்சிருக்கோம். இதை நம்ம அத்தனையும் வரைபடத்தில் குறிக்க போகிறோம். குறிக்கிறதுக்கு முன்னாடி அளவு திட்டத்தை முடிவு பண்ணணும். எக்ஸ் அச்சில் எப்பயும் போல் நம்ம 1 2 3 4 5 ரைட் சைடில், லெஃப்ட் சைடில் -1 -2 -3 -4 -5. நீங்கள் ஒய் அச்சில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எது வரைக்கும் நம்பர் வருது பாருங்கள் உங்களுக்கு, 2 4 6 அப்படியே ரெட்டப்படையில் எடுத்துக்கலாம். கீழே அதே போல் 2 -2 -4 -4 எடுத்துக்கலாம். இப்போ புள்ளிகளை குறிச்சாச்சு மைனஸ். அப்போ அட்டவணையில் நம்ம அளவு புள்ளிகளை குறிக்கிறதுக்கு முன்னாடி அளவு திட்டம் பார்க்கணும். அளவு திட்டம் நம்ம என்ன ஆகிறோம், ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 அலகு, எக்ஸ் அச்சில் ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 அலகுகள் முடிஞ்சது. புள்ளிகளை குறிச்சாச்சு, குறித்த புள்ளிகளை நம்ம இணைக்கும் போது ஒரு பரவளையம் கிடைக்கும். அந்த பரவளையம் 2 புள்ளிகளை விட்டுது பாருங்கள். இங்கே கேர்ஃபுல்லாக ஒரு விஷயம் பார்க்கணும், இடது பக்கமாக கரெக்டாக -2 குறிக்குது விட்டுதா, வலது பக்கமாக 1 2 இடையில் வெட்டுறது கரெக்டாக எந்த பாயிண்ட்டில் வெட்டுறது செக் பண்ணணும். 5வது கோடில் வெட்டும் பாருங்க. அப்போ 5வது கோடில் வெட்டுறத நாம் என்ன பண்ணாத, 1.5. ஆக நாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பரவளையத்தோட சமன்பாடை எழுதிட்டு பரவளையம் எக்ஸ்எச்ஐ -2, 0 என்ற புள்ளியிலும் 1.5, 0 என்ற புள்ளியிலும் வெட்டுகிறது. அப்போ 2 மாறுபட்ட புள்ளியில் வெட்டுச்சுன்னா 2 வெவ்வேறான மெய்யன் மூலங்கள் கிடைக்கும். அப்போ நம்ம எப்படி எழுதுகிற முடிவை, எனவே இருவரி சமன்பாட்டின் மூலங்கள் 2 சமமற்ற மெய்யன்களாக இருக்கும், அவ்வளோதானே. அப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் 2 சமமற்ற மெய்யன்கள் சம்பந்தமான கணக்குகளை நாம் பார்த்து முடிச்சிட்டோம். இனிமேல் அடுத்த வகுப்பில் 2 சமமான மெய்யன்கள் இருக்கும், அப்புறம் மெய்யன்கள் அற்ற மூலங்கள் இருக்கும், இது சம்பந்தமான கணக்கில் மட்டும் பார்க்க இருக்கின்றோம். நன்றி, வணக்கம். காட் பிளஸ் யூ. இப்பாடத்திற்கான கேள்விகள், y equal to x square minus 9x plus 20 என்ற இருபடி சமன்பாட்டில் எக்ஸ் ஸ்கொயரின் குணகம் யாது, -4 மற்றும் -5 இவற்றின் பெருக்கற்பலன் யாது, x+2 = 0 எனில் எக்ஸின் மதிப்பு யாது.